பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரஞ்சிதன்றவங்க எந்த வார்டில் இருக்காங்க சார்? என்ன சார் நீங்க எங்க வந்திருக்கீங்க? அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? அம்மா இப்போ பரவாயில்ல சார். உங்க அம்மா கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும், அப்பதான் நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்க்கு ஃபர்தர் ஆக்சன் எடுக்க முடியும். உங்க அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு இருக்கா சார்? எங்க அம்மாவை தள்ளி விட்டு அந்த அயோக்கிய பைய பேரை சொன்னாலே எங்க அம்மா கொதிச்சு எழுந்துருவா சார். அவ்வளவு ஆத்திரத்துல இருக்காங்க அவன் மேல. அதனால நீங்க தாராளமா ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாம் சார். சரி வாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், இவங்க ஏன் சார் இங்க வந்திருக்காங்க? இவங்க உங்க கூட வந்தா எங்க அம்மாவை பேசி ஏதாவது குழப்பி விட்டுருவாங்க சார். அதுவும் முக்கியமா இந்த கொலகார பைய பொண்டாட்டி, இவளை கண்டாலே எங்க அம்மாவுக்கு பிபி எகிரிடும். அப்புறம் நீங்க ஸ்டேட்மெண்ட் எதுவும் வாங்க முடியாது சார். அதனால சொல்றேன், இவங்க யாரும் வரக்கூடாது சார். சார், அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதனால நாங்களும் கண்டிப்பா வருவோம். அகில் சார், நீங்க வேணா கூட வாங்க. நாங்க என்ன கேட்கிறோம் அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு நீங்க பாருங்க. அண்ணா, இவங்களை யாராவது ஒருத்தர வர சொல்லுங்க சார். யார வேணாலும் கூட்டு வாங்க, ஆனா இவளை மட்டும் நான் அனுமதிக்க மாட்டேன். இவ மூஞ்சிலேயே நான் முடிக்க மாட்டேன். அம்மா சொல்லிருக்காங்க சார். நீ இருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரண்யா, நீ பாத்துக்கோ. போலாம் சார். வாங்க. பிரச்சனைகள் வந்துகிட்டேதான் இருக்கும். நீ வாழ்க்கை ஃபுல்லா இப்படி அழுதுகிட்டே தான் இருக்கணும். ஸ்வேதா, நீ உன் வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? பாவம், ஏற்கனவே அவன் நொந்து போயிருக்கா, இதுல மேல மேல சீண்டிக்கிட்டே இருக்க. சித்திமா, உங்களுக்கு சந்தோஷமான விஷயத்த தானே நீங்க எப்பவும் செய்யணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி இவ இப்படி அழுது கண்ணீர் வடிச்சு நிக்கிறது தான் எனக்கு சந்தோஷமான விஷயம். இவ இப்படி நொந்து போய் நிக்கிறப்ப இவளை இப்படி சீன்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாய முடி, அடுத்தவங்க கஷ்டப்படுறத பாக்குறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? சைக்கோ ஆடி நீ இருக்கலாம். தனக்கு கிடைக்காத விஷயம் யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பேரு சைக்கோனா? நான் சைக்கோ தான். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைக்காத விக்கி யாருக்கும் கிடைக்க கூடாது. அஞ்சலி, நீ வேணும்னா பாரு, நீங்க எல்லாம் என்ன செஞ்சாலும் கண்டிப்பா விக்கிய வெளியில கொண்டு வர முடியாது. பார்க்கலாமா? பார்க்கலாம். நான் யார நம்புறனோ இல்லையோ சத்தியத்தை நம்புற ஸ்வேதா, அது கண்டிப்பா விக்கிய காப்பாத்தும். நீ நல்லா யோசிச்சு பாத்தியா, ஆரம்பத்துல இருந்தே நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? நீ நினைக்கிறது எதுவுமே சரி கிடையாது. நீ எப்பவுமே தப்பான ரூட்லயே போற, அதனாலதான். அப்படியா? ஆமா, அதனால இப்பவும் நீ நினைக்கிறது நடக்காது ஸ்வேதா. அதையும் பார்க்கலாம்.